போன வாரம் விருமன் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ வந்து டேரக்டர் சங்கர் சார், உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். டேரக்டர் சார், என்னை மன்னிச்சிருங்க. ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்னென்னா, உண்மையிலே நான் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த தேன் ஒரு பொண்ணு என் கூட தான் படித்தது, தேன்மொழி. உடனே இவர் கேட்பார், தேன்மொழினா எப்படி அந்த முதல்வன் படத்தில் மனுஷா குவாரியெல்லாம் இருக்குமே அந்த பொண்ணான்னு கேட்பீங்க, அதானே? உண்மையிலே என் கூட படித்த பொண்ணு தேன்மொழி தான். நான் அப்போ அந்த படம் பார்க்குறப்ப அந்த தேன் அந்த பொண்ணு மாதிரியே கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அதனால் ஏதோ ஒரு எமோஷ்னலில் நான் வந்து அந்த சங்கர் சார் பொண்ணு மேலே வந்து ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு லவ் லெட்டர் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டேன். அதனால் தயவு செஞ்சு சங்கர் சார், என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. உங்களை பற்றி விமர்சிக்கும் அளவுக்கு இந்த கூல் சுரேஷுக்கு அவ்வளவு தகுதி இல்லை. அதனால் அன்றைக்கி படம் பார்த்த எமோஷ்னலாக படம் நல்லா இருந்ததுனால நான் என்னை அறியாமலே அதிதியை வந்து என்னோடய காதலி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதிதி, நீங்கள் வந்து எனக்கு தங்கச்சி தான் வேணும், சரிங்களா? என்னையா மறக்கிறா? எனக்கு தங்கச்சினா இப்போ நீ என்ன நினப்பா? என்னை மச்சான்னு நினப்பியா? மல்லேஷ், இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால இருங்கப்பா. அதனால தயவு செஞ்சு அதிதி, நீங்கள் வந்து எனக்கு தங்கச்சி முறை வேணும், சரிங்களா? சங்கர் சார், என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க.